ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூரியெல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, கோதுமை மாவு ஒரு சிலர் மைதா மாவு யூஸ் பண்ணி கூட ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எந்த வகையான மாவுமே இல்லாமல் சூப்பரான உப்பலான பூரி டக்குன்னு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்லா உப்பலான பூரி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளை ரவை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்துருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ கோதுமை மாவு நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கையில் மாவு ஒட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பிசைகிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அப்படிலாம் இல்லாமல் இது ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க, அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, நம்ம சப்பாத்தி மாவில் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பாத்துக்கு வந்து தண்ணி சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். போல் கோதுமாவுக்குள்ளே எவ்வளோ தண்ணி சேர்ப்போமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரவை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்தா தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக ரெடி பண்ண முடியும். இது வந்து ரொம்ப போட்டு நம்ம கோதுமாவாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நேரம் பிசைகிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது அப்படியெல்லாம் இல்லாமல் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. மாவு பாருங்கள் ஈஸியாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா சாஃப்டாக இருக்கும், ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க, அதிக நேரம் இது வந்து ஊற வைக்க தேவையில்லை. இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு பூரி எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நான் ஒரு மீடியம் சைஸில் ரெடி பண்ண போகிறேன், அதனால மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் எப்பவும் போல் வந்து கோதுமை மாவு மைதா மாவெல்லாம் போட்டு தேய்ச்சி எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாங்க. நாங்கள் பூரி அப்படின்னா இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவோம், அதனால் இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவு வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தம் கொடுக்கணுங்கிறது கிடையாது. பூரிக்கு வந்து ரொம்ப லேசாக நம்ம தேய்ச்சி எடுத்தாலும் ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க, அது அவ்வளோவா நல்லா இருக்காது. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே பூரிக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க. சூடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பூரி வந்து நல்லா உப்பலாக வராது. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு மாவு தேய்ச்சி எடுத்தாலும் இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தால் மட்டும்தான் பூரி இந்த மாதிரி நல்லா உப்பலாக வரும் பாருங்கள். ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பூரி அப்படின்னாவே மோஸ்ட்லி எல்லாமே உருளைக்கிழங்கு குருமை செய்வேன் இல்லைங்களா. இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து எப்பவுமே சப்பாத்திக்கு வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுவேன், இன்றைக்கி வந்து பூரிக்கு ரெடி பண்ணியிருந்தேங்க. ரெண்டுக்குமே டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது இல்லைங்களா. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. எப்போவுமே கோதுமாவும் மைதா மாவு இந்த மாதிரியே செஞ்சு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ரவை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் நல்லா வறுத்து விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம், அதனால் அதிக நேரம் போட்டு வறுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரு 2 செகண்ட் மட்டும் நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 2 கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து லோ ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாயிருங்க. நல்லா கெட்டியானதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இன்னும் இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் இன்னுமே போட்டு கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஆயிருங்க, அது அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருக்கையில் கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரவை வந்து நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்லா இது பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ரவை வந்து நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சு நம்ம ஒரு கப் அளவுக்கு ரவை எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சர்க்கரை வந்து டக்குன்னு கரைஞ்சி வந்துடும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா லைட்டாக ஒரு கம்பி பதம் மாதிரி இருக்குங்க, இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ரவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு சப்பாத்தி மாவுக்குள்ளே தேப்ப இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப லேசாக தேய்க்காமல் கொஞ்சம் கெட்டியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் வாட்டர் பாட்டில் மூடி, அதே மாதிரி ஒரு பாத்திரத்தோட மூடியெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி மூடி எடுத்துக்கலாங்க. ரொம்ப பெரிய சைஸாக எடுக்காமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இதை விட குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா கூட சின்ன வாட்டர் பாட்டில் மூடி இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க. எடுத்து சின்னதாக உருண்டை பிடிச்சி இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா புன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே ரெண்டு சைடு திருப்பி திருப்பி போட்டு நல்லா புன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம சர்க்கரைப்பாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஆறி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக மட்டும் சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இப்போ ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஒவ்வொன்றா இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமாக ரெடி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் சர்க்கரைப்பாக ரெடி பண்ணி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ஒரு கால் மணி நேரம் மட்டும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ கரெக்டாக கால் மணி நேரம் ஆயிடுச்சு, இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா, நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இது இன்னுமே நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக துருவி இந்த மாதிரி மேலே சேர்க்கும்போது பார்க்குறக்கும் நல்லா இருக்குங்க. அதே சமயம் சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப் ரவை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு பாத்திரம் எடுத்து இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை துருவி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா வெள்ளம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துச்சு இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து மூணு பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா அரைக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் பழமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு மட்டும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோடைய நல்லா வாசனை இருக்கிறக்காக ரெண்டு மூணு ஏலக்காய் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து தண்ணி எது சேர்க்காமல் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து இதை அப்படியே வந்து ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளை வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு எடுத்த இல்லைங்களா, ஒரு கப் அளவுக்கு வெள்ளை எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளை ரவை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோடையே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெள்ளத்தை எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, அது வந்து அப்படியே சேர்க்காமல் ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வடித்து உள்ளே சேர்த்துக்கலாம். அது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு மட்டும் வச்சுட்டு மீதி ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மட்டும் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி பதத்துலேயும் இருக்கக்கூடாதுங்க. இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதுவே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் இப்போ மூடி போட்டு மூடி வைக்க போகிறாங்க. அந்த பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. அதுக்குள்ளே வந்து சின்னதாக ஒரு கரண்டி எடுத்து அதில் கொஞ்சமாக நெய்யோ தேங்காய் எண்ணெயோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. அதில் வந்து கொஞ்சமாக தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காயோட கலர் வந்து நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே சேர்த்துக்கலாங்க. முந்திரி பாதாம் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இல்லைங்களா. இதோட கொஞ்சமாக நம்ம சமையல் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம ஆல்ரெடி அந்த வெள்ளை தண்ணி எடுத்து வச்சுருந்து இல்லைங்களா, அது மீதி இருக்கிறது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. அவையெல்லாம் சேர்த்து இல்லைங்களா, அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு மட்டும் நான் வெள்ளத்தடி தனியாக எடுத்து வச்சுருந்தேங்க. கொஞ்சம் அதிகமாக நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக உள்ளே சேர்க்க தேவையில்லைங்க. அப்படி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து சமையல் சோடா சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் இல்லாட்டி ஒரு முக்கால் மணி நேரம் அவை அப்படியே ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸில் டீ குடிக்கிற டம்ளர்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சமாக ஆயிலோ நெய்யோ எது வேணால் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு முக்கால் டம்ளர் வர அளவுக்கு மட்டும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஃபுல்லாக சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த தேங்காய் நட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா இந்த ரவையோடய உள்ளே சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத மேலே சேர்த்துக்கலாங்க. நான் ரவையோடு உள்ளே மிக்ஸ் பண்ணல, மேலே மட்டும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறக்காக கொஞ்சமாக ரெடி பண்ணியிருந்தேன்.
அது உள்ளேயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தேங்காய் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்குங்க. இல்லை ரொம்ப தேங்காயே வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதனால நான் மேலே மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டி வச்சிடலாங்க. இட்லி தட்டி வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்திருக்கு இல்லைங்களா, அந்த டம்ளர் ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே வச்சிடலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்க தேவையில்லைங்க, நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் மட்டும் விட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லா டம்ளருமே உள்ளே வச்சு நம்ம மூடி வச்சிடலாங்க. கரெக்டாக ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு இல்லைங்களா. இப்போ கீழே எடுத்து வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். லைட்டாக சூடாக இருந்தால் கூட அது வந்து டம்ளரில் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்குங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், கிச்சனில் இருக்கக்கூடிய 3 பொருட்களை வச்சு ஈஸியாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு 1/2 மணி நேரம் கூட இல்லாமல் ஈஸியாக இது ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இது ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்காக ஒரு கடாய் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் பாருங்கள் இந்தளவுக்கு எடுத்துகிட்டா கரெக்டாக இருக்கும், அதிகமாக நெய் தேவைப்படாது. நெய் லைட்டாக உருகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாங்க, பாதாம் முந்திரி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது லைட்டாக கலர் மாறி இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் இது வெளியில் எடுத்துடலாம். தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட் நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க, ஆல்ரெடி முந்திரி வறுத்துருக்கு இல்லைங்களா. அதே நெய்யில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாங்க. வெள்ளை ரவை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ரவையோட கலர் வந்து லைட்டாக மாறி இல்லைங்களா அந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. இப்போ ரவையோட கலர் லைட்டாக மாறி இருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கோம் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகுது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இந்த அளவு கெட்டியானதுக்கப்புறம் 2 கப் பால் சேர்த்துக்கலாங்க. 2 கப் அப்படின்னா கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் அளவுக்கு பால் தேவைப்படும். நாம் வந்து 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கோம், 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கோம், அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு பால் தேவைப்படுது. பால் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாங்க. லைட்டாக வந்து கெட்டியான மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதனால நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வருது இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இனிப்பு வந்து ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம், இதுவே கரெக்டாக இருந்துச்சு. இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படிங்கிறவங்க இனிப்போட அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது இல்லைங்களா, அப்போ வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனையாக இருக்கிறக்காக. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து முந்திரி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க, அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் கூட இல்லைங்க, டீ காஃபி போடுற நேரத்தில் டக்குனு இது ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாங்க, அவ்வளோதான். சூப்பரான பாயாசம் பாருங்கள், டக்குனு ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு ரவையும் அதிகமாக தேவைப்படாதுங்க, ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. அதே மாதிரி ஸ்வீட்டாக அதாவது இனிப்பு ஏதாச்சும் குடிக்கணும் போல தோணி இல்லைங்களா, அந்த டைமில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.